हेलो फ्रेंड्स, இந்த வீடியோல நம்ம டிவிடெண்ட் ஈல்டுக்கும் டிவிடெண்ட் ரேட்டுக்கும் இருக்க வித்தியாசத்தை பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டிவிடெண்ட்னா என்னன்னு பார்த்துருவோம். ஸோ ஜென்ரலாக டிவிடெண்ட்னா ஒரு கம்பெனி அதோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அது பண்ணுற ப்ராஃபிட்லேருந்து ஒரு அமௌண்ட்டை கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து டிவிடெண்ட்ஸ். அண்ட் இந்த டிவிடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு மாதிரியும் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு மாதிரியும் கொடுப்பாங்க. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு ஃபிக்ஸட் டிவிடன்ஸ், அதாவது 13% or 14% வந்து இயர்லி கண்டிப்பாக கொடுப்பாங்க. அண்ட் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராஃபிட்ஸ் அவங்க கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் கொடுக்காம கூட போகலாம். அண்ட் மேலே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் எந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கும் ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோவை பார்க்கலாம். அண்ட் இப்போ வந்து ஃபஸ்ட்டு டிவிடன்னா என்னன்ற பார்த்துட்ருக்கோம். ஸோ டிவிடன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்குற ப்ராஃபிட், ஒரு கம்பெனி கொடுக்குற ப்ராஃபிட். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சம்டைம்ஸ் வந்து அந்த ப்ராஃபிட்ஸை வந்து அவங்களோட கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண, அதாவது ஒரு புது ப்ராடக்ட்ஸ் வந்து தயாரிக்கிறதுக்கோ, இல்லைனா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கோ, இல்லைனா வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான் வந்து செட்டப் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த டைமில் வந்து டிவிடன்ஸ் கொடுக்காமையே கூட போகலாம் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவிடன்ஸ் வந்து ஒரு ரெகுலர் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம்மை வந்து கொடுக்கும் ஒரு இன்வெஸ்டருக்கு. அண்ட் கெவினோ லேரின்ற மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் பிஸ்னஸ் மேக்னேட் இன் கனடா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐ டு நாட் ஓன் எனி ஸ்டாக்ஸ் தட் டோன்ட் பே டிவிடன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது எந்த ஸ்டாக்கும் டிவிடன்ஸ் பே பண்ணலனா வாங்க மாட்டார். அவர் வந்து மியூச்சுவல் ஃபண்டோட ஃபிலாசபியும், அவர் வச்சிருந்த மியூச்சுவல் ஃபண்டோட ஃபிலாசபியும் அப்படி தான் பண்ணியிருந்தார். ஸோ டிவிடன் ஈல் பேஸ் பண்ணி தான் அவர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயே வந்து ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சுருந்தாரு. ஸோ அது என்ன ரீசன்னா, டிவிடன்ஸ் வந்து ஒரு இன்கம் கொடுக்கும். நீங்கள் வந்து இன்கேஸ் வந்து ஒரு ஃபுல் டைம் இன்வெஸ்டர் ஆகணும், உங்ககிட்ட வந்து ஒரு பெரிய ஃபண்ட் இருக்குன்னா, ஸோ டிவிடன் மூலமா மட்டுமே இன்கம் சம்பாதிக்கலாம். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நிறைய பேர் வந்து டிவிடன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க கூட ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடன் ஸ்டாக்ஸில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. பட் வந்து அது வந்து ஒருத்தரோட ஃபிலாசபியை பொறுத்து தான். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் ஏறுறதை பொறுத்து, ஷேர் அப்ரிசியேஷன் பொறுத்து மட்டும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சிலர் வந்து டிவிடன்காக மட்டும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக்சட், அதாவது வந்து டிவிடன் ஷேர்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணணும், ஆஸ் வெல் அஸ் வந்து க்ரோத் ஸ்டாக்ஸ், டிவிடன்ஸ் வந்து கம்மியாக பே பண்ணுற ஸ்டாக்ஸும் இருக்கும். ஸோ அதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணணும் நல்லா க்ரோ ஆகுதுன்றது பட்சத்தில். இப்போ வந்து நம்ம டிவிடெண்ட் ரேட்டுக்கும் டிவிடெண்ட் ஈல்டுக்கும் என்ன வித்தியாசம்ன்ற பார்த்துக்கலாம். டிவிடெண்ட் ரேட்னா என்னென்னா, ஜென்ரலாக வந்து ஒரு கம்பெனி வந்து குவார்ட்டர்லி வந்து டிவிடன்ஸை பே பண்ணலாம். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 100 ரூபாய்க்கு ஸ்டாக் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குவார்ட்டர்லியில் வந்து 2 ரூபா உங்களுக்கு பே பண்ணுறாங்க. ஸோ எல்லா குவார்ட்டர்ஸ்க்கும் 2 ரூபா பே பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு 8 ரூபா கிடைக்கும். அதாவது 2 × 4 = 8. ஸோ அந்த 8 ரூபீஸ்ன்றது தான் உங்களோட டிவிடெண்ட் ரேட், அவங்களுக்கு வந்து உங்களுக்கு கொடுக்குற டிவிடெண்ட் அமௌண்ட். ஸோ அதை தான் வந்து நம்ம டிவிடெண்ட் ரேட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. அண்ட் செகண்ட் வந்து டிவிடெண்ட் ஈல்டுனா என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் ரேட் அதாவது 8 ரூபீஸ் டிவைடட் பை 100. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவிடெண்ட் ஈல்டு, விச் இஸ் 8%. ஸோ 0.8 விச் இஸ் ஆக்சுவலி 8% ஆஃப் தி அமௌண்ட் யூ இன்வெஸ்டர். நீங்கள் 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8 ரூபீஸ் கொடுத்துருக்கா, அதுதான் 8%, கரெக்டுங்களா? ஸோ இதை வச்சு தான் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு கம்பெனி வந்து பே பண்ணுதுன்னு உங்களால் சொல்ல முடியும். ஸோ டிவிடெண்ட் ஈல்டை வச்சு தான் நீங்கள் என்றைக்குமே வந்து ஒரு டிவிடெண்ட் ஸ்டாக்கை வாங்கலாமா வேணாமா, அதோட டிவிடெண்டை பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்டாக் வாங்கலாமா வேணாமான்றத நீங்கள் டிசைட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நீங்கள் டிவிடெண்ட் ஈல்டுக்கும் டிவிடெண்ட் ரேட்டுக்கும் இருக்க வித்தியாசத்தை பார்த்துட்டீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.